அதனால ப்ரொடியூசரின் கஷ்டங்கள் அறிந்து, அதாவது அவங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்று தன் திறமையை சேர்த்து படத்தை, பாடலை வெற்றி பெற செய்து படத்தை வெற்றி பெற செய்யலாம். நான் தம்பி ராஜேஷுக்கு ஒன்று சொல்வேன். இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, இசையமைப்பாளர் ஆகிட்டீங்க. என் வேண்டுகோள், இதுக்கப்புறம் நீங்கள் படம் தயாரிக்கக்கூடாது. படம் தயாரிப்ப நேற்று ஆர்வி சௌத்ரி சொன்னார், ஹைதராபாத்தில் அந்த பெரிய சார சிரஞ்சியை வச்சு இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று பேசுகிற ஒரு விஷயமா இல்லை, படம் பாவம் பண்ணவன் தான் படம் தயாரிப்பாளர் வருவான்றான். யார்? ஆர்பி சௌத்ரி. 100 படத்துக்கு மேலே சக்சஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர்பி சௌத்ரி சொன்னார், தமிழ் படையை அங்கே எடுக்காமல் அங்கே போகிறேன்னா இந்த தமிழே வேணாம், எனக்கு மரியாதை இல்லை, பாவம் பண்ணவன் தான் அங்கே படம் எடுப்பான்ற ஆர்பி சௌத்ரி. அந்த நிலை உண்மை, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. மறுத்தா வாங்க, பேசுகிற எத்தனை உதாரணம் சொல்லும் நான் சொல்கிறேன். ப்ரொடியூசருக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு அப்படி என்னுடைய கன்ஷ. நம்ம ராஜேஷ் எதுக்கு சொல்கிறேன்னா, தாயை தெய்வமாக மதித்து. என் தாய் அன்னைக்கு தாய், காலமான பிறகு தெய்வம். இப்பொழுது உன் தாய் அல்ல, தெய்வம். அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் உண்டு.